ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்ஷோஸ் ஹோம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ராகி இனிப்பு சேமியா எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். ராகி சேமியாவை முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு அதுல கொஞ்சமா உப்பு கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ராகி சேமியாவை தண்ணியில சேர்த்துடணும். கரெக்டா ஒரு நிமிஷம் கழிச்சு தண்ணியை ஃபுல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க ராகி சேமியாவை சேர்த்து இதை வேக வச்சு எடுக்கணும். அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ராகி சேமியா எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோவை நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், தேவைப்பட்ட செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப இந்த சேமியா பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த வெந்து வந்த சேமியாவை இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கும் போது ராகி சேமியா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும். இப்ப இதுல 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 மூடி அளவு தேங்காவை துருவி சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேன். இப்ப இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம ரெகுலரா இட்லி தோசை மட்டும் பண்ணாம இந்த மாதிரி ஹெல்த்தியான ராகி இனிப்பு சேமியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே டைம்ல நம்மளும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டியான ராகி இனிப்பு சேமியா ரெடி. அடுத்து லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இந்த சம்மர் டைம்ல நம்ம மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே முடிச்சிட்டோம்னா நமக்கு மதிய டைம்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். நம்ம மதியம் டைம்ல பாத்தீங்கன்னா 1/2 ஹவர் கிச்சன்ல நம்மளால நிக்கவே முடியாது, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் நம்ம மார்னிங்கே செஞ்சுட்டோம்னா மதியம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இன்னைக்கு கீரை பருப்பு குழம்பு செய்ய போறேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அதே 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில இது ஒரு 20 மினிட்ஸ் போல நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பக்கத்துல ரசத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமா புளி எடுத்து அதையும் ஊற வச்சிருக்கேன். இப்ப இந்த பருப்பு நல்லா ஊறி வந்த பிறகு இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 தக்காளியை ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கிறேன். இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு விசில் வச்சிடலாம். இது பாத்தீங்கன்னா ஹை ஃப்ளேம்ல 1 விசில், மீடியம் ஃப்ளேம்ல 3 விசிலும் வர வரைக்கும் வெந்து வரட்டும். இப்ப பாருங்க பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. நான் தண்ணி அளவாக தான் சேர்த்திருந்தேன், அதனால எனக்கு இப்ப பருப்புல தண்ணி இல்லை. அதனால நான் இந்த டைம்ல 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கட்ட அளவு பருப்பு கீரை எடுத்திருக்கேன். இந்த கீரையை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த கீரையை பருப்புல சேர்த்துடலாம். இந்த பருப்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த கீரையை ஆட் பண்ணணும். பருப்பு கீரை ரெண்டும் சேர்த்து நம்ம ஒரே டைம்ல குக் பண்றதை விட இந்த மாதிரி கீரையை ஓபன் குக் பண்ணோம்னா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மொத்தமும் நம்மளுக்கு கிடைக்கும். முதல்ல சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா பருப்போட சேர்ந்து நல்லா சாஃப்ட் ஆகி வெந்து வந்துடும். இப்ப பாருங்க ஒரு 5 நிமிஷம் போல ஆயிடுச்சு. கீரை நல்லா சாஃப்ட் ஆகி நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், எல்லா பாத்திரம் அடிபிடிச்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் போல ஆயிருக்கு, கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம செக் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன தண்டு எடுத்து நம்ம கையால நசுக்கி பாத்துக்கலாம். இப்ப இதை நல்லா கலரி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இந்த கீரையை நம்ம மத்து வச்சு கடைஞ்சி எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி கீரையில தண்ணி இருக்கான்னு பாத்துக்கோங்க. எனக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் இல்லை, அதனால நான் அப்படியே கடைஞ்சி எடுத்துக்க போறேன். உங்களுக்கு தண்ணி அதிகமா இருந்ததுன்னா தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கீரையை கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு கீரை கடையறதுக்கு ரொம்ப ஈஸியா வரும். கீரை கடையறதுக்கு முன்னாடி இந்த கீரை குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். நல்லா கடைஞ்சி எடுத்த பிறகு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். இந்த கீரை குழம்பை தாளிக்கிறதுக்கு ஒரு பேன்ல 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூட் ஆன பிறகு அதுல 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திருக்கேன். இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு காஞ்சி மிளகாயை சேர்த்துக்கிறேன். இது லைட்டா வதக்கி எடுத்துக்கலாம்.
கூடவே ஒரு 8 பல் அளவு பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன். கீரை குழம்பு செய்யும் போதே இந்த மாதிரி பூண்டு தட்டி சேர்த்து பாருங்க, நல்லா வாசனையா இருக்கும். கீரை குழம்புக்கு இது நல்ல ஒரு ஃபிளேவரை கொடுக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்த பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்ப நல்லா வதக்கிட்டு கீரை குழம்புல இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ரொம்பவே ஹெல்த்தியான பருப்பு கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஒரு ஸ்டவ்ல நான் ரசம் வச்சிருக்கேன். ரசம் ரெசிபி நான் ஆல்ரெடி நம்ம வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன், அதனால இதுல காட்டல. இப்ப நம்ம கீரை தாளிச்சு அதே பேன்லயே கோஸ் பொரியல் செய்ய போறேன். அதுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொறிஞ்சு வந்த பிறகு இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு அந்த உளுந்து நல்ல பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுபட்டி எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை 4 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் இப்ப நல்லா சாஃப்டா வதங்கி வரணும். இதுல காரத்துக்கு பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால பச்சை மிளகாயோட அளவை உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த வெங்காயம் பாருங்க, இப்ப இந்த அளவுக்கு சாஃப்டா வதங்கி வந்திருக்கு. இந்த டைம்ல இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு பயத்தம் பருப்பை 20 நிமிஷம் போல ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த பயத்தம் பருப்பையும் இதுல சேர்த்துக்கலாம். இந்த பருப்பை நம்ம வேக வச்சு சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அப்படியே சேர்க்கலாம். இத சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க கோசியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கோஸ் பொரியலுக்கு அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டியது இல்லை, கொஞ்சமா சேர்த்தாலே போதும். இது இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதை 1 லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கோஸ் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இந்த சேர்த்திருக்க பருப்பு வெந்திருக்கா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, பருப்பும் நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு. இதை இப்ப மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல இப்போ ஒரு 4 பல் அளவு தேங்காவை துருவி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல கொத்தமல்லி இலைகளை கப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாம்பார், கீரை, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் 2 வேளையுமே காலையிலயும் செஞ்சு முடிச்சுட்டேன். இந்த மாதிரி மறுநாள் நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்றத முந்தின நாளே நம்ம பிளான் பண்ணி செஞ்சோம்னா நமக்கு வேலையை ஈஸியா முடிச்சிடலாம். நமக்கு கிச்சன்ல ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி இருக்காது, வேலையை ரொம்ப ஈஸியா முடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் பிளான் பண்ணி செஞ்சு பாருங்க, வேலையை நம்ம ரொம்ப சுலபமா முடிச்சிடலாம். இந்த வீடியோல காமிச்சிருக்க ரெசிபிஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.